அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் 8:34. கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ. ரோமையர் 8:34. The right hand of God taking our part. Romans chapter 8:34. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதாவது நம்முடைய பட்சத்தில் நமக்கு உதவும்படி பரிந்து பேசுகிறார் என்று அர்த்தம். ஆம், தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். அவர் நிறைவேற்றின பலி நிமித்தம் சாத்தானின் குற்றச்சாட்டுகளுக்கும் நியாயப்பிரமாணத்தின் குற்றச்சாட்டுகளுக்கும் நம்மை காத்து பாவங்களை மன்னித்து நம்மை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பராமரிக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவருக்காகவும் பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது! அவர் செலுத்தின பலியின் மேல் முழு நம்பிக்கை வைத்து தேவனை தன் ஆத்துமாவின் அனைத்திற்கும் சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளையும் தனக்காய் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தன் ஆண்டவர் எவ்வளவு அன்புக்குரியவர் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். சாத்தான் உன்னை எவ்வளவுதான் தாக்கினாலும், ஆவிக்குரிய கடுமையான யுத்தத்தில் நீ காணப்பட்டாலும், இந்த மேலான நம்பிக்கை உன்னை இன்னும் பலப்படுத்தட்டும். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். அவர் எவர்களை ரட்சிக்கிறாரோ அவர்களை நடுவழியில் கைவிடுவதில்லை. உன்னை முற்றும் முடிய ரட்சிக்கிறார். ஒருவேளை நீ பலவீனங்களினாலும் பலவீனனாக இருக்கலாம். ஒருவேளை நீ பலவீனனிலும் பலவீனனாக இருக்கலாம். அவருடைய ரட்சிப்பு உன் பலத்தை சார்ந்தது அல்ல, அது முற்றிலும் அவருடைய பலத்தை சார்ந்ததே. அவர் உன்னை முடிவு பரியந்தம் காத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் இந்த ரட்சிப்பின் பாதையில் நீ அனுதினமும் காக்கப்பட பரிசுத்தமாக்கப்பட முடிவு பரியந்தம் உனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் உனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்!